ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வந்து ஐஓடியை பற்றி வந்து நான் டீட்டெயிலாக ஒரு டெக்னிக்கல் ஆர்டிக்கல் நான் எழுதியிருக்கேங்க. wikiriki.com என்னோட வெப்சைட்டுக்கு போங்க. போனீங்கன்னா வந்து அங்கே ஐஓடியை கிளிக் பண்ணிங்கன்னா ஐஓடி பற்றி டீட்டெயிலாக இருக்கும், போய் பாருங்கள். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்ஸ்லையும் இந்த லிங்க்கை நான் போடுறேங்க. ஹாய், நான் உங்களோட வெங்கட்ங்க, ஃப்ரம் காஷிவ் இன்ஃபோடெக் கம்பெனி. ஸோ இத்தனை நாள் வந்து எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸ் நம்ம பார்த்துட்டு வந்தோங்க. அது வந்து கொஞ்சம் டிவியேட் ஆகி வந்து வேறு ஏதோ டெக்னாலஜி பண்ணலான்னு இருக்குங்க. ஐஓடி எத்திக்கல் ஹேக்கிங் வந்து ஏன் ஐஓடிக்கு வந்தீங்கன்னு கேட்டால், ஐஓடி ஹேக்கிங் தான் வந்து நம்மளோட அடுத்த வீடியோங்க. அதுக்கு முன்னாடி ஐஓடி பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்தோன்னு பார்க்குறேங்க. வாட் இஸ் ஐஓடி அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்குற ஒரு மேஜரான டாப்பிக்குங்க. ஸோ இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் டெக்னாலஜி எதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஐஓடி தாங்க. வெரி பவர்ஃபுல் டெக்னாலஜிங்க அண்ட் நம்பர் ஒன் டெக்னாலஜிங்க. 2022, 2023, 2024 அடுத்த ஒரு 5-6 வருஷத்துக்கு ஐஓடிஎஸ் டாமினேட்டிங் தி இண்டஸ்ட்ரிங்க. நிறைய டெக்னாலஜிலாம் அலைன் ஆகி வரதான் இந்த ஐஓடின்ற ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னாலஜிங்க. அந்த ஐஓடியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. சரிங்களா, அதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோட கடைசியில் வந்து ஒரு குவிஸ் கொஷின் நான் கேட்டிருப்பேங்க. அந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வி ஆர் கோயிங் டு கிவ் சம் ப்ரைஸஸ்ங்க, கேஷ் ப்ரைஸ் நாங்கள் கொடுக்க போகிறோம். சரி வாங்க நம்ம ஐஓடிக்குள்ளே போகலாங்க. ஐஓடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்றது தான் அப்ரிவேஷனுங்க. ஸோ நிறைய டிவைஸஸை கனெக்ட் பண்ணி டேட்டாக்களை ஷேர் பண்ணுறது தான் வந்து ஐஓடின்னு சொல்லுவாங்க. ஸோ ரியல் டைமில் வந்து இன்டர்நெட் மூலமாக ஒரு திங்ஸை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறோம், அதுதான் ஐஓடின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐஓடிக்கான ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல போகிறேங்க. இங்கே பாருங்களேன், ஸோ வெங்கட்ன்ற நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட்டை வச்சுருக்கேங்க. அந்த ரிமோட்டை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹார்ட்வேர் மூலமாக இங்கே ரிமோட்டை ப்ரெஸ் பண்ணுற அந்த ஹார்ட்வேர் மூலமாக ஒரு கிளவுட் சர்வரில் இன்டர்நெட்டில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி அது மூலமாக எங்கேயோ இருக்கிற ஒரு ஹார்ட்வேர் மூலமாக வந்து ஒரு டிவைஸை கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா அதுதான் வந்து ஐஓடின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வாஷிங் மிஷின் அமெரிக்காவில் இருக்குங்க. அந்த வாஷிங் மிஷினை வந்து இந்தியாவில் இருக்கிறன்னா இந்த ரிமோட் மூலமாக வந்து இந்த கிளவுட் சர்வரில் ஸ்டோர் பண்ணி அது மூலமாக இந்த வாஷிங் மிஷினை கண்ட்ரோல் பண்ணுறேன், அதுதான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐஓடி ஸ்பெஷலிஸ்ட்னா யார் சார்னு கேட்டிங்கன்னா, இந்த எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜ்லாம் இருக்கிற ஒரு எம்பர்டட் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கணும். ஸோ அவனுக்கு எலக்ட்ரானிக்ஸில் செம்ம ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. அடுத்தது எம்பர்டடில் செம்ம எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா வந்து எனக்கு அடிக்கிற கோடு எல்லாமே எம்பர்ட் பண்ணணும் ஒரு சர்க்கியூட்டில், அந்த சர்க்கியூட் தான் வந்து ரன் ஆக போகுதுங்க. ஸோ அந்த எம்பர்ட் பண்ண டேட்டா வந்து கிளவுட் சர்வருக்கு மூவ் பண்ணணும். ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங்னா ரிமோட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சர்வர் வச்சுருப்பாங்க இன்டர்நெட்டில். ஸோ அந்த சர்வருக்கு மூவ் பண்ணிவிட்டு அந்த சர்வர்லேருந்து இன்னொரு டிவைஸ் வந்து அதை வந்து எடுக்கணும். ஸோ எடுத்து அந்த டிவைஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அந்த திங்ஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இன்டர்நெட் மூலமாக ஒரு திங்ஸை கண்ட்ரோல் செய்தால் அதுதான் ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த இடத்துல வந்து எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜ் இருக்கணும் ஒருத்தனுக்கு, எம்பெடட் சிஸ்டமோட நாலேஜ் இருக்கணும், கிளவுட் கம்ப்யூட்டிங்கோட நாலேஜ் இருக்கணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட நாலேஜ் இருக்கணுங்க, ரொபாட்டிக்ஸ்ன்ற ஆட்டோமேஷன் பண்ணக்கூடிய தன்மை இருக்கணுங்க, இதெல்லாம் ப்ரோக்ராமாக இருக்கணும். இவ்வளோ தெரிஞ்சால் ஒருத்தன் எப்படி இருப்பான்? செம்ம ப்ரொஃபைலுங்க. நீ ஒரு ஐஓடி இன்ஜினியர் சொன்னாலே வேலைங்க. அவ்வளோ மார்க்கெட்டாக ஹாட்டஸ்ட் அண்ட் ட்ரெண்டிங் டெக்னாலஜி தான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்ற ஐஓடிங்க. ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோட கடைசியில் ஒரு கேஷ் ப்ரைஸ் கொஷின் கேட்டிருக்கேன், ஆன்சர் பண்ணுங்கள், கேஷ் ப்ரைஸை வின் பண்ணுங்கள். நம்ம கம்பெனியில் வந்து படித்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸாக நிறைய கம்பெனிஸில் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து என்னெல்லாம் இந்த வாரத்தில் ஓப்பனிங்ஸ் வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாங்க. காஷிவ் இன்ஃபோடெக்டில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய ஓப்பனிங் இருக்குங்க, தெரிஞ்சுங்க. ஓகேவா? ஸோ டிசம்பர் மந்த் வின் பண்ண ப்ளேஸ் ஆன கேண்டிடேட்ஸ்க்கும் கன்க்ராட்ஸுங்க, ஜனவரி மந்தில் ப்ளேஸ் ஆனவங்களும் கன்க்ராட்ஸுங்க. கம்பெனிஸுங்க, ஸோ கம்பெனிஸ் யாராவது இல்லை ஹெச்ஆர்ஸோ ரெக்ரூட்டர்ஸோ யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ஜாப் ஓப்பனிங்ஸை எங்களுக்கு அனுப்புங்க. ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அனுப்புங்க, நாங்கள் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை, ட்ரெயின்டு ஸ்டூடெண்ட்ஸை, பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸை உங்களுக்கு நாங்கள் தர ரெடியாக இருக்குங்க. இதுதான் அந்த மெயில் ஐடிங்க. இதுவே வந்து யாராவது என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து கோர்ஸ் படித்து முடித்தவங்க, இன்டர்ன்ஷிப் லாங் டேர்ம் பண்ணவங்க யாராவது இருந்தீங்கன்னா, கெரியர் சேஞ்ச் பண்ணோம், ப்ரொஃபைல் மாற்றணும் சார், இல்லை பிரேக் விழுந்துருச்சு, திரும்ப வேலைக்கு போடணும், தயவு செஞ்சு எங்களை காண்டாக்ட் பண்ணு. நான் உங்களோட ரெஸ்யூமை ரெஃபர் பண்ண ரெடியாக இருக்கேன். ரீசெண்டான ஓப்பனிங்ஸ் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இங்கே பாருங்கண்ணே, இது ஒரு ஓப்பனிங் இப்போ வந்திருக்கு. ஒரு நாளுக்கு முன்னாடியே பேசிக்காக வந்து வெப் டிசைனிங் நாலேஜ் இருந்தால் போதும். நெட்ஒர்க் இன்ஜினியரில் வந்து 37 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு ஒரு ஓப்பனிங்கு. ஓகேவா? ஸோ நெட்ஒர்க்கிங் யாராவது தெரிஞ்சுன்னா என்னோடய ஸ்டூடெண்ட் ஆகுதுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இது இல்லாமல் வந்து வெப் டிசைனில் திரும்பவும் கேட்டிருக்காங்க. ஸோ இது முன்னாடி பார்த்துட்டுமோ. சரி ஓகே, ஜாவா கேண்டிடேட்ஸுங்க. இவங்க வந்து ஆல்ரெடி வெப் டிசைனிங் அண்ட் டாட் நெட் கேண்டிடேட்டுக்கு நான் ரெஃபர் பண்ணிட்டேன், திரும்ப அவங்க கேட்டிருக்காங்க எனக்கு ஜாவா கேண்டிடேட் கொடுங்க அப்படின்ட்டுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஓப்பனிங் இருக்குது. வேலை தேடுறீங்களா, காண்டாக்ட் பண்ணுங்கள் என்ன, கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவி பண்ணுறேங்க. ஸோ ட்ரீட் மீ ஆஸ் எ பிரதர். அண்ணா நல்லா இருக்கீங்களா, எனக்கு ஒரு வேலை வாங்கித்தாங்கன்னா என்ன பண்ணலான்னு கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கங்க. ஓகேவா? சரி வாங்க நம்ம வாட் இஸ் ஐஓடின்ற ஏரியாக்குள்ளே போகலாங்க. வாட் இஸ் ஐஓடி அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து
அதுக்கு முன்னாடி இது என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. ஒரு வேலை வந்து என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டேரெக்டாக ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ நான் ரிப்ளை போடுறேன், இம்மிடியேட்டாக ரிப்ளை போடுறேங்க. ஓகேவா? சரி, இது என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட், டேரெக்டாக என் மொபைலில் நான் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க. இந்த ஃபாலோ காஷிவ் அண்டர்ஸ்கோர் இன்ஃபோடெக்ங்க, ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எப்போ வேணால் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. அண்ட் இது என்னுடைய நம்பர்ஸுங்க. ஓகேவா? ஒரு வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள், கால் எடுக்கலனாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து என்னோடய டீமோ நானும் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். அண்ட் என்னோடய பேர் வந்து வெங்கட்டுங்க. ஓகேவா? நிறைய பேர் காஷிவ் இன்ஃபோடெக் காஷிவா அப்படின்னு கேட்பாங்க. என்னோடய பேர் வெங்கடேங்க. சரி, ஓகே, நம்ம கதைகளை போகலாம். ஐஓடி ஹிஸ்ட்ரி. ஐஓடி ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து மனுஷங்களுக்குள்ள காண்டாக்ட் எப்படி பண்ணாங்கன்னா ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பி காண்டாக்ட் பண்ணாங்க. அது ஹியூமன் டு ஹியூமனுங்க. அதில் இருந்து வந்து இன்டர்நெட் மூலமாக இமெயில் அனுப்ப ஆரம்பித்தாங்க. ஸோ இன்டர்நெட் உருவாக ஆரம்பிச்சுங்க. அந்த இன்டர்நெட்டில் இருந்து ஆன்லைன்லேயே சர்வீசஸ் வந்துச்சுங்க. ஆன்லைன்லேயே நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லேயே வந்து நம்ம சேட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இ காமர்ஸுங்க, இ ப்ரொடக்டிவிட்டி இந்த மாதிரி வந்துச்சுங்க. அதுலேருந்து இன்னும் பெட்டரான ஒரு ஆப்ஷன் தான் வந்து நம்மளுடைய லைக் இன்டர்நெட் ஆஃப் பீப்புள்னு சொல்கிற சோஷியல் மீடியாங்க. ஸ்கைப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, லிங்க்டின் எல்லாமே வர ஆரம்பிச்சுங்க. ஸோ எவ்வளோ முடியுமா கனெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேவா? அதுதான் நம்முடைய கனெக்டிவிட்டிங்க. ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்ற ஃபைனல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மிஷினையும் கனெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. மனுஷனையும் கனெக்ட் பண்ணதில் இருந்து இப்போ மிஷினும் கனெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுதான் வந்து நம்மளுடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் டெக்னாலஜிங்க. ஐஓடின்றது இப்படி தான் உருவாச்சுங்க. இன்னும் நம்ம பெட்டராக பேசலாங்க. ஓகேவா? ஸோ நான் டிரான்சாக்ஷன் பண்ணுறேன், என்னோடய ஒவ்வொரு நாளுமே நடக்கிற ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து லைக் இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்து எப்படி பயன்படுதுன்ற இந்த அரைஸ் ஆஃப் ஐஓடி தான் பார்க்க போகிறேங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து இந்த எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்சுன்னு சொல்கிறேன், லைக் என் பண பரிமாற்றங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. பாருங்களேன், ஒருத்தர் வந்து வாங்கினோட ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் க்ரியேட் ஆகுது, அது இமெயிலாவோ ஃபேக்ஸாவோ போஸ்டாவோ அனுப்புவாங்க அந்த பர்ச்சேஸ் ஆர்டரை அந்த வெண்டாருக்கு. நான் தயாரிக்கிற ஆளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், இந்த கண்ணாடி நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா வந்து ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் மாதிரி தயாரித்து அது மெயிலாவோ ஃபேக்ஸாவோ வந்து அந்த தயாரிக்கிற கம்பெனிக்கு போகும். அவன் என்ன பண்ணுவானா வந்து அதை செஞ்சுட்டு ஒரு இன்வாய்ஸை உனக்கு அனுப்புவான். அது மெயில் அந்த மாதிரி வருங்க. இன்வாய்ஸ் வந்தவொடனே இவன் வந்து அதுக்கு பே பண்ணுவான். இது பெரிய வேலையாக இருந்துச்சுங்க. ஓகேவா? எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச்னா ஒன்றுமே கிடையாதுங்க. அப்படியே ஆன்லைன்லேயே அமேசானில் என்னப்பா வேணும் அந்த ப்ராடக்டாக டக்குனு அடித்து நம்ம வந்து பே பண்ண ஆரம்பிச்சுங்க. ஸோ ஆன்லைன்லேயே வந்து எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச் மூலமாக வந்து ஒரு விஷயத்தை பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சுங்க, இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண முடிஞ்சுங்க, அந்த இன்வாய்ஸ் வந்து திரும்ப அவனுக்கு கொடுக்க முடிஞ்சுங்க, ப்ராடக்ட்டும் அழகாக டெலிவரி ஆச்சுங்க. இந்த மாதிரி வந்து எல்லாமே ரியல் டைமில் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. இதுதான் ஆரம்ப கட்டங்கள்ங்க. இதுதான் எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச் அப்படின்ற கான்செப்டை உருவாச்சுங்க. ஆன்லைனில் பர்ச்சேசிங்க, இவ்வளோதாங்க ஒரு விஷயம். அதில் இருந்து தான் வந்து ஸோ சர்வருங்களை வந்து வெவ்வேறு இடங்களில் வச்சு அதை ஆக்சஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேவா? டேட்டாக்களை வந்து ஒருத்தர் வந்து டேட்டா கேட்குறான்னா அந்த டேட்டா வந்து சர்வரை வந்து எங்கேயோ தூரத்தில் வைக்க ஆரம்பித்தாங்க. பக்கத்தில் வச்ச சர்வருங்க, ஆஃபீஸில் வச்ச சர்வரை தூரமாக வச்சு பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ தான் நெட்ஒர்க்ன்றது அதிகப்படியாக உருவாக ஆரம்பிச்சுங்க. இந்த நெட்ஒர்க்லேருந்து அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நெட் உருவாக ஆரம்பிச்சுங்க. இன்டர்நெட்னா வந்து வெவ்வேறு நாடுகளுக்கு கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம் நம்ம. ஓகேவா? ஸோ உலகத்தில் இருக்கிற எந்த நாடாக இருந்தாலும் நம்ம அழகாக கனெக்ட் பண்ணக்கூடிய தன்மை உருவாச்சுங்க. அரைஸ் ஆஃப் இன்டர்நெட்ன்றதை உருவாச்சுங்க. இந்த இன்டர்நெட்டில் எப்படி சார் இந்த கனெக்டிவிட்டி நடக்கணும் வந்து எல்லாமே இன்டர்நெட்னா என்னங்க, தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ரவுட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த ரவுட்டர்ஸ் மூலமாக தான் வந்து டேட்டா வந்து யாருக்கு போகணுமோ அது அழகாக வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் போக ஆரம்பிச்சுங்க. ஸோ இது எல்லாமே எப்படி சார் நடக்குதுன்னா வந்து கண்டிப்பாக ப்ரோட்டோகால்னு ஒரு கான்செப்ட் வேணும் இல்லைங்களா. அந்த ப்ரோட்டோகால் பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டேட்டாக்கள் எப்படி பரிமாற்றம் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்துட்டீங்க. ஒருத்தங்கிட்ட இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா வந்து ஒரே வேலையும் போகலாங்க, இல்லை ஸ்ப்ளிட் அப் ஆகி மல்டிபிள் வேலையும் இந்த மாதிரி போக வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் எனக்கு டெஸ்டினேஷன் அழகாக உனக்கு தெரிய ஆரம்பிக்குங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து டேட்டாக்கள் பரிமாற்றங்கள் நடந்துச்சு இன்டர்நெட்டில்ங்க. ஸோ இது எல்லாமே எப்படி நடக்குன்னா வந்து நம்முடைய ப்ரோட்டோகால் அப்படின்றது தாங்க. ப்ரோட்டோகால்னால் என்னங்க, அது ஒரு ப்ரோக்ராம்ங்க. ஒருத்தங்கிட்ட இந்த டேட்டாவை எடுத்து இன்னொருத்தங்களுக்கு தரக்கூடிய தன்மை இருக்கிறது தான் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ப்ரோட்டோகால் மூலமாக இங்கேருந்து ஒருத்தன் ஹெல்லோ அப்படின்னு அனுப்பிச்சானா TCP/IP சொல்கிற டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் மூலமாக ஹார்ட்வேர் மூலமாக இன்டர்நெட் மூலமாக எப்படி நேராக சொங்கின போயிட்டு அங்கே இருக்கிற ஆளுக்கு போய் ரீச் ஆகிடும். இதுதான் வந்து லைக் ப்ரோட்டோகால் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ப்ரோட்டோகால்ன்றது என்னதுங்க, ஒரு டேட்டாவை ஒருத்தங்கிட்ட இன்னொருத்தவங்களுக்கு அனுப்பக்கூடிய தன்மை இருக்கிறது தான் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொன்னாங்க. இதில் இருந்து நமக்கு மொபைல், எல்லோரும் மொபைல்குள்ளே போயிட்டாங்க இல்லைங்களா. ஸோ மொபைல் இன்டர்நெட் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிச்சுங்க. எல்லாருமே மொபைல் மூலமாக கனெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ மொபைல் மூலமாக வந்து மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டெக்னாலஜிங்க. இதை வச்சு ஒரு டிவைசஸ்லாம் கனெக்ட் பண்ணலாமே, இல்லை இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணலாமேனு திங்க் பண்ணாங்க. ஏன்னா எப்போ பாரு வந்து லைக் கம்ப்யூட்டர் தேட முடியுமா, மொபைல்லேயே மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணி நம்ம பாட்டு இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணலாமே, இல்லை வைஃபையை கனெக்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாமே அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ மொபைல் இன்டர்நெட் பயங்கர அதிகமாச்சுங்க. அதுவும் ஏஷியாவில் தான் அதிகப்படியான மொபைல் இன்டர்நெட் பயன்படுத்துகிறாங்க. அந்த யூசேஜை உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேங்க. ஓகேவா? ஸோ இதில் இருந்து தான் வந்து அடுத்த லெவலில் திங்க் பண்ணாங்க.
பவர்ஃபுல்லாக ஒன்றுங்க. திங்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாமே கம்ப்யூட்டர் மூலமாகவோ மொபைல் மூலமாகவோ ஏதோ ஒரு டிவைஸ் மூலமாக வந்து ஒரு திங்ஸை தூரத்தில் இருக்கிற திங்ஸை வந்து நாம் ஏன் கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு நினச்சாங்க. அதுதான் அரைஸ் ஆஃப் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸுங்க. இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் மூலமாக வந்து டேட்டாக்கள் எல்லாத்தையும் வந்து அந்த டிவைசஸ்க்கு வந்து அழகாக பரிமாற்றம் பண்ண ஆரம்பித்தாங்க. அது எல்லாத்தையும் நடுவில் இருக்கிற கிளவுட் சர்வர் மூலமாக ஸ்டோர் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுதான் வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸோட பேசிக்கான கான்செப்ட்டுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்முடைய ஃப்ளோ நம்ம பார்த்துருக்குறதுங்க. எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச், இன்டர்நெட் வச்சுங்க, மொபைல் இன்டர்நெட், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இன்டர்நெட் ஆஃப் பீப்புள். ஸோ மனிதர்களெல்லாம் இன்டர்நெட் மூலமாக கனெக்ட் பண்ணுறதை விட்டுட்டு மிஷின்ஸுங்க டிவைசஸை வந்து இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணாங்க. அதுதான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? ஸோ என்னெல்லாம் டெக்னாலஜி இருந்துச்சு அது மூலமாக அந்த ஐஓடின்றது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குங்களா? அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. ஓகேவா? ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து லோ காஸ்ட்டுங்க. அது நம்ம பயன்படுத்துகிற சென்சார்ஸாக இருக்கட்டும், டிவைசஸாக இருக்கட்டும், ஹார்ட்வேரை கூட கம்மியான காஸ்ட்டுங்க. அதனால் வந்து இந்த ஐஓடின்ற டெக்னாலஜி ரொம்ப பூமிங்காக வாய்ப்புகள் அதிகமாச்சுங்க. கனெக்டிவிட்டிங்க என்னங்க, இப்போ இன்டர்நெட் இல்லாத ஊர் எங்கெங்க இருக்குது? எல்லாருமே கனெக்டடுங்க. இன்டர் கனெக்ட் ஆன தொட்டு கனெக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் ஆச்சுங்க. அப்போ டிவைசஸை வச்சு ஒரு டிவைஸை கண்ட்ரோல் பண்ணுறது, திங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது செம்ம ஈஸியாகிச்சுங்க. கிளவுட் கம்ப்யூட்டிங்க இன்றைக்கி மைக்ரோசாஃப்டோடைய அஷூர் பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், அமேசானோடைய ஏடபிள்யூஎஸாக இருக்கட்டும், கூகுளோட ஜிசிபியாக இருக்கட்டும், ரொம்ப பவர்ஃபுல்லான கிளவுட் சர்வர்ஸுங்க. சீப்பஸ்ட் காஸ்ட்டுங்க, பக்கா கனெக்டிவிட்டி, செக்யூரிட்டி, ரிலையபிலிட்டின்னு எல்லாமே இருக்குங்க. என் டேட்டா கொண்டு போய் நாங்கள் வைக்கிறேன், அது ஜாக்கிரதையாக இருக்குமா? பக்காவாக இருக்குங்க. ஸோ என்னுடைய டேட்டாக்கள் எல்லாமே அழகாக அமே வெப்சைட் இருக்கு உங்களுடைய கிளவுடில் அழகாக ஸ்டோர் பண்ணி அது மூலமாக ஒரு திங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுனால வந்து கிளவுட் சர்வர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. இதோட ஒரு மேஜரான விஷயம்னா அவைலபிலிட்டிங்க, எப்போவுமே அவைலபிளாக இருக்குங்க. அடுத்து வந்து மெஷின் லேர்னிங் அண்ட் அனாலிட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நம்மளுடைய லைக் ஆட்டோமேட்டிக்கான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம். ஸோ ஒரு மனுஷன் இங்கே இருக்கேன், இன்டர்நெட் ஆன் பண்ணி கூகுள் மேப்பை கனெக்ட் பண்ணவொன்னே கூகுள் வந்து இந்த இடத்துல ஒருத்தன் இருக்கான்றத டிடெக்ட் பண்ணி வச்சுப்பான். அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு ஷார்ட்டஸ்ட் பார்த்தெல்லாம் சொல்லுவாங்க. நான் தப்பான வழியில் போனாலுமே அங்கேருந்து ஒரு ரீரூட் பண்ணி தருவாங்க. அவ்வளோ அருமையான பில்ட் சிஸ்டம் பில்ட் பண்ணிட்டாங்க யூசிங் மிஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க. இது மட்டுமா, இப்போலாம் இன்னும் ட்ரெண்டிங்காக போயிடுச்சுங்க. வாய்ஸ் கொடுத்தாவே ஏ அலெக்சா ஃபேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் ஆன் ஆகிடுதுங்க. ஸோ இந்த அலெக்ஸாவாக இருக்கட்டும், காட்டானா மூலமாக வந்து இல்லை சிரி மூலமாக வந்து வாய்ஸ் எனேபிள்டு டிவைஸஸை இப்போ உருவாக்கிட்டாங்க. அதனால் வந்து ரொம்ப 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 ஆப்டிமைஸ்டாக பயங்கர பெனிஃபிஷியலாக போயிடுச்சுங்க இன்றைக்கி இருக்கிற ஐஓடின்ற இன்டர்நெட் ஆஃப் திங்ஸுங்க. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி ஏன்னா வந்து, சார் நான் ஒரு ஐஓடி ஸ்பெஷலிஸ்ட்டாக மாறணும் சார், என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. அதுக்கான ஒரு ஆப்ஷன் நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஓகேவா? ஒன்றுமே கிடையாதுங்க, என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் பண்ணக்கூடிய எந்த உதவி வந்து நான் பண்ண ரெடியாக இருக்கேன். ஐஓடியை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ஐஓடி இன்டர்ன்ஷிப்பாகவும் ஐஓடி கோர்ஸஸும் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் ஆஃப்லைனில் கொடுத்துட்ருக்கோங்க. நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் சார், என் ப்ரொஃபைலில் செம்மையாக பில் பண்ணணும், நான் வேலைக்கு போயே ஆகணும் சார், என்ன தான் சார் பண்ணுறதுனா இந்த மாதிரி நீங்கள் படிக்கணுங்க. ஓகே, காஷிவ் இன்ஃபோடெக்கில் சர்டிஃபைட் ஐஓடி ஸ்பெஷலிஸ்ட் நான் ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல நம்ம எம்பெடட் சிஸ்டம் படிச்சுக்கணும். ஒரு சிப்பில், ஒரு எலக்ட்ரானிக் சிப்பில் கோடிங்லாம் எம்பெடட் கோடிங்லாம் எப்படி எழுதுறது, சர்க்யூட் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு நாம் தெரிஞ்சுக்கணுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ டேட்டாவெல்லாம் எப்படி அமேசான்லேயோ இல்லை மைக்ரோசாஃப்ட் அஷூர்லையோ எப்படி ஸ்டோர் பண்ணுறது தெரிஞ்சுக்கிற கிளவுட் கம்ப்யூட்டிங்கை நம்ம படிக்கணுங்க. அண்ட் மூணாவது பார்த்திங்க அப்படின்னா வந்து இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் ஜாவாவோ டாட் நெட்டோ பைத்தானோ ஏதோ ஒன்று படிச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸை நம்ம படிச்சுக்கணுங்க. இதை நாலுமே படிக்கும்போது உங்கள் ப்ரொஃபைல் செம்மையை பில்ட் ஆகிடுங்க. ஓகேவா? 100% சேஃபஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. சேலரி எவ்வளோங்க? மினிமம் 40,000 இருந்து 1.5 லட்சம் வரைக்கும் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. இது இல்லாமல் வந்து நம்ம லைஃப் டைமில் செட்டில் ஆகணும்னா இந்த டெக் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டாக வந்து நிறைய வந்து அந்த சர்க்கியூட் டிசைனிங்ஸுங்க, ஹார்ட்வேர் நாலேஜை நல்லா டெவலப் பண்ணிட்டோன்னா லைஃப் டைம் செட்டில்டுங்க. சேஃபஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ப்ரொஃபைல் சூப்பராக இருக்குங்க. ஓகேவா? நீங்கள் இந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. சார் ஐஓடி இன்டர்ன்ஷிப், ஐஓடி நான் படிக்கணும் ஆசைப்பட்றேன் சார், எப்படி தான் சார் படிக்கிறது சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதில் என்னெல்லாம் டாபிக்ஸ் படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வந்து இந்த லிங்க்கு போங்க, kaashivinfo.com/IoT-internship. டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் கொடுத்துருப்பேன், போய் பாருங்கள். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வாங்க, வந்தீங்கன்னா வந்து அந்த டாபிக்ஸ் தான் இருக்கும். இந்த டாபிக்ஸ் எல்லாமே படிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஐஓடி ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. ஓகேவா? சரி வாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஐஓடியோட ஃபியூச்சர் தான். ஏன்னா யோ எதுக்கு தான் ஏன் ஐஓடி, அதை சொல்லியா எதனால் ஐஓடின்னு சொல்கிறீங்க அப்படிங்கன்னா செம்மையான ஒரு விஷயம் இருக்குங்க. அது என்னென்னு பார்க்கலாமா? என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து த ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா வந்து எனி டைம் எப்போ வேணால் ஒரு டிவைஸை கண்ட்ரோல் பண்ணலாம், எங்கேருந்து வேணால் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், எந்த டிவைஸுமே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், எந்த நெட்ஒர்க் மூலமாகவும் கண்ட்ரோல் பண்ண முடியும், எந்த பிஸ்னஸ்லையும் பயன்படுத்தலாம், யார் வேணாலும் பண்ணலாங்க.
குழந்தையா பண்ணலாங்க. யார் வேணால் பண்ண முடியும். இதுதான் ஐஓடியோட மிகப்பெரிய ஃபியூச்சர்ஸுங்க. இதெல்லாம் ஓகே சார், இதெல்லாம் எங்கே போய் தான் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா, எல்லா ஃபீல்டுமே ஐஓடி செம்ம ஃபேமஸுங்க. மார்க்கபிள் ரிமார்க்கபிள் ஃபீல்டான விஷயங்களை பார்க்கலாங்க. ஒன்று கன்சியூமர் அப்ளிகேஷன் சார், ஃபேனை கண்ட்ரோல் பண்ணோம் சார், ஏசியை கண்ட்ரோல் பண்ணோம், லைக் ஃப்ரிட்ஜை கண்ட்ரோல் பண்ணோம், என்ன வேணால் டிவைஸை கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. இதெல்லாமா ஹார்ட் பீட்டு, ரன்னிங் நான் ஓடுறேன், பிபி எப்படி இருக்குது, சுகர் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம்யா. கன்சியூமர் அப்ளிகேஷனில் ஐஓடி செம்மையாக பூம் ஆகிட்டுருங்க. இதெல்லாமல் மெடிக்கல் ஃபீல்டுங்க. இப்போலாம் அமெரிக்காலேருந்து சென்னைக்கு வந்து லைக் ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாதுங்க. அமெரிக்காவிலேருந்து இன்டர்நெட் மூலமாகவே ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. இன்டர்நெட் மூலமாக வந்து தே ஆர் டூயிங் மெடிக்கல் திங்ஸுங்க, பெரிய விஷயங்கள் சரிங்களா. இது இல்லாமல் பேஸ் மேக்கர்லாம் இருக்கு இல்லையா, ஹார்ட்டில் வைக்கிற பேஸ் மேக்கர். அமெரிக்காவில் என் பேஷண்ட் இருக்காரா, இங்கேருந்து அவருடைய ஹார்ட்டை வந்து நம்ம மாண்ட் பண்ண முடியுங்க. இன்டர்நெட்டில் எல்லாமே பாசிபிலிட்டியாக போயிடுச்சு. அப்பார்ட் ஃப்ரம் த பார்த்தீங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரீஸ் லெவலில், மேனுஃபேக்சரிங் செக்டரில் ஐஓடி பயங்கர ஃபேமஸுங்க. ஆட்டோமேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிற இந்த ஏரியா எல்லாமே இப்போ ஐஓடி தாங்க டாமினேட்டிங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் சொல்கிற மானிட்டரிங், இந்த டிராஃபிக்கு, பிரிட்ஜஸுங்க, ரயில்வே ட்ராக்கு எல்லாமே பண்ணுறாங்க. இது இல்லாமல் ரொம்ப முக்கியமானது ஐஓடி அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங். ஸோ அக்ரிகல்ச்சரில் ஐஓடி செம்ம ஃபேமஸுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த சீட்ஸ் எல்லாம் த்ரோ பண்ணுறதுக்காக இருக்கட்டும், வீட்ஸை பார்க்குறதுக்கு, க்ராப்ஸ் எப்படி க்ரோ ஆயிருக்குன்னு மானிட்டர் பண்ணுறது எல்லாமே நம்மளால் பார்த்து பாருங்க. ஐஓடின்ற ஒரு பவர்ஃபுல்லான டெக்னாலஜிங்க ஓகேவா. ஸோ இது இல்லாமல் ஸோ இப்போ நம்ம பார்க்குறது என்ன வந்து ஐஓடியை பார்த்தாச்சு. ஐஓடி பூஸ்ட் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது, ஐஓடியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த பூஸ்ட் பண்ணுற விஷயங்கள் என்ன, டிரைவர்ஸ் பேரியர்ஸ் என்ன அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. டிரைவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மார்க்கெட் டிரைவர்ஸ் என்னலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 விஷயங்கள் தான் மார்க்கெட் டிரைவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து நிறைய கொஞ்சமே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே பயங்கரமான ரெவன்யூங்க, ஹியூஜ் ரெவன்யூ நீங்கள் பார்க்க முடியும். லோ காஸ்ட் சென்சார்ஸுங்க, சென்சார்ஸ் ஹார்ட்வேர்லாம் ரொம்ப ரொம்ப சீப்புங்க. மொபைல் அடாப்ஷனுங்க, நீங்கள் மொபைல் தாங்க எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. மொபைல் அடாப்ஷன் இருக்கிறதோட்டு, மொபைல் எல்லாருமே யூஸ் பண்ணுறதோட்டு ஐஓடி செம ஃபேமஸ் ஆயிடுச்சுங்க. அண்ட் இன்டர்நெட்டுங்க, இன்டர்நெட் இல்லாமல் யாருங்க இருக்காங்க, பயங்கரமான இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வந்துருச்சுங்க இப்போ ஓகே. வாய்ப்பா பேரியர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 4 முக்கியமான விஷயங்கள் பேரியர்ஸை சொல்லப்படுதுங்க. ஒன்று செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி கன்சர்னுங்க. நம்மளுடைய டேட்டாக்கள் எங்கேயோ இருக்கிறதோட நம்மளோட செக்யூரிட்டியும் ப்ரைவசியும் பெரிய பிரச்சனையாக போய் முடியுதுங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் க்ளவுட் தெரிஞ்சுருக்கணும், மிஷின் லேர்னிங் தெரிஞ்சுருக்கணும், ஏஐ தெரிஞ்சுருக்கணும், எல்லாமே தெரிஞ்சுதான் நம்ம ஸ்பெஷலிஸ்டா அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து ஒரு டெக்னாலஜியாக இருக்கிற ஒரு பெரிய கலவையாக இருக்கிறதுனாலையும், அதோட இம்ப்ளிமெண்டேஷன் சேலஞ்ச் இருக்கிறதுனாலும் ஐஓடியை சின்னதாக யோசிக்கிறாங்களே தவிர, ஆனால் இதெல்லாம் பேரியர் கிடையாதுங்க. ஐஓடி அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டுருக்குங்க. அதான் உண்மையான விஷயங்கள். ஐஓடியை பற்றி டீட்டெயிலாக வந்து நான் ஒரு டெக்னிக்கல் ஆர்டிக்கல் எழுதியிருக்கேங்க. ஸோ wikileaks.com போங்க, ஐஓடியை கிளிக் பண்ணுங்கள், ஹோம் பேஜில் ஐஓடி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ஐஓடியை பற்றி டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேங்க. போய் பாருங்கள், கற்றுக்குங்க. உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம், யூடியூப்பில் கமெண்ட்ஸ் ஆகும், இன்ஸ்டாகிராமில் இல்லை மொபைலில் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் என்ன எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க சரிங்களா. ஓகே, இப்போது வந்து லைக் கமெண்ட்டுக்கான க்வெஷ்சனுங்க. ஸோ அதாவது லைக் ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேஷ் ப்ரைஸ் கேட்கணுங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா, இதுதான் என்னோடய கேள்வி. வாட் இண்டஸ்ட்ரீஸ் கேன் பெனிஃபிட் ஃப்ரம் ஐஓடி வீடியோவில் இருக்க ஆன்சருங்க. இந்த ஆன்சர் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்வெஷ்சனை டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிட்டு உன்னோட பேர், ஆன்சரை வந்து கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட கூகுள் பே அக்கௌண்ட் டீட்டெயிலில் இந்த லிங்க்கில் போய் கொடுங்க. வின்னர்ஸுக்கு கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறோம். இது பார்ட் டைம் ஜாபாகவே நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாங்க ஓகேவா. ஸோ நம்ம கம்பெனி காஷிவ் இன்ஃபோடெக் ஆன்லைனில் இன்டர்ன்ஷிப் கொடுத்துருக்கோம், ஆஃப்லைனில் வந்து சென்னையில் என் ஆஃபீஸில் இன்டர்ன்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு உதவி, தயவு செஞ்சு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குங்க. ஸோ திஸ் இஸ் வெங்கட் சைனிங் ஃப்ரம் விக்கி டிக்கி அண்ட் காஷிவ் இன்ஃபோடெக். வாழ்க தமிழ், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. தேங்க்யூ.